தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். பட் எனக்கு உடம்பு சரியில்லாதனால கண்டினியூ என்னால் வீடியோ போட முடியல. பட் இப்போ கூட ஓரளவு ரெக்கவர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் இதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமாக எப்படி நம்ம ஃபிசிக்ஸில் அதிக மதிப்பெண் எடுக்கிறது, அதுவும் குறிப்பாக ஒரு 150 நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த மாதிரியான டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மாணவர்கள் ஃபிசிக்ஸில் தான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் ஃபிசிக்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. ஸோ வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இது வந்து ஃபிசிக்ஸ் மட்டுமே கிடையாது, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் படிக்கிறது நீட்டாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தால் கூட இந்த விஷயம் பொருந்தும். என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து படித்தல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்களோ அதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படி க்வெஸ்சன் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத அறிந்து அதை தெரிந்து புரிந்து அப்படி நீங்கள் படிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதவும் முடியும். ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமலே நீங்கள் மக்கப் பண்ணுறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா இது படிக்க முடியாது. ஏன்னா இது மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டிய விஷயம் நிச்சயம் ஃபிசிக்ஸில் வேலைக்கு ஆகாது. இது வந்து வேறு ஏதாவது நீங்கள் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, வேறு ஏதாவது தேரி க்வெஸ்சன் ஏதாவது படிக்கிறீங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டிய விஷயமும் கிடையாது. ஏன்னா ஒரு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஒரு பேராகிராஃபாக எழுத போகிறது கிடையாது, சரிங்களா? ப்ளஸ் டூவில் டென்த்தில் நீங்கள் எழுதுற மாதிரி ஒரு பேராகிராஃபாக க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண முடியும். ஆனால் இது வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது வாய்ப்பு இல்லை. அதனால் புரிஞ்சு நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா NCERTயுடைய எக்ஸாம்பிளர் க்வெஸ்சன்ஸ் இருக்கு இல்லையா, பழசெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக NCERTயில் 50% க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த 50% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளர் க்வெஸ்சன்ஸாக எடுத்து வச்சு நீங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது படிக்கிறது மட்டுமே இல்லை, ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் NCERT எக்ஸாம்பிளர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு படிச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த ப்ராக்டிஸை எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் படிக்கிறது ப்ராக்டிக்கல் க்வெஸ்சனாக பார்த்து படிக்கணும். ரெண்டாவது வந்து நியூமரிக்கல் க்வெஸ்சன்ஸ் இருக்கா நிறையான்னு பாருங்கள். பெரும்பாலான வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் க்வெஸ்சன்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அதனால் வந்து அந்த நியூமரிக்கல் க்வெஸ்சன்ஸை வந்து எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி படிங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் அடுத்து வந்து தேரி க்வெஸ்சன்ஸ். மொத்தம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் அதுவும் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் தனியாக இருக்கும், நியூமரிக்கல் அண்ட் தேரி க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அந்த நியூமரிக்கல் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த நியூமரிக்கல் க்வெஸ்சன்ஸை டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணணும். ஒரு டாப்பிக்லேயுமே வந்து, ஏன்னா நியூமரிக்கல் க்வெஸ்சன் நிறையா வருது நான் சொன்னேன், அந்த நியூமரிக்கல் க்வெஸ்சனை வந்து நீங்கள் படிக்கணும்னா அந்த டாபிக் வைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு டாப்பிக்கில் நியூமரிக்கல் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டடி ஆல் சாப்டர்ஸ் கம்பல்சரி, எல்லா சாப்டருமே தரவு பண்ணணும், எல்லா சாப்டருமே படிக்கணும், ஒரு சாப்டருமே லைன் பை லைன் ரீட் அவுட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில க்வெஸ்சன் சில வருடங்களில் வந்து சில சாப்டர்லேருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்க மாட்டாங்க, சில வருடங்கள் வந்து அதே சாப்டரில் கேட்காத சாப்டர்லேருந்து திரும்ப க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் வந்து கரெக்டாக டெரைவ் பண்ண முடியாது, இந்த சாப்டர்னு க்வெஸ்சன் கேட்பாங்க இதை வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்ன பண்ணணும்னா எல்லா சாப்டருமே கம்பல்சரி படித்து தான் ஆகணும், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, அதை பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ எம்சிக்யூஸை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு மதிப்பெண் என்பது உயரும். முக்கியமாக எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல இன்னொரு பெஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும் தெரியுங்களா, உங்களால் 3 மணி நேரத்தில் எக்ஸாமை முடிக்கணுன்னா இந்த எம்சிக்யூஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் 3 மணி நேரத்தில் எக்ஸாமே முடிக்க முடியும். இல்லைனா டைம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எம்சிக்யூஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அது தனியாக இருந்தாலும் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். மார்க் டெஸ்ட்டை எழுதுனீங்கன்னா டைமிங் எப்படி வருது, அந்த டைமிங்கில் எழுத முடியுதா, என்னென்ன டிஃபிகல்ட்டி நமக்கு வருது அட்டன் பண்ணும்பொழுது, எக்ஸாம் எழுதும்போது எங்கெங்கெல்லாம் தவறு வருது அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும்.
அதனால் மார்க் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் சொல்லியிருக்கிறீங்க, எல்லாமே முக்கியம்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லி அப்படின்னா உண்மை அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நியூமரிக்கல் கொஸ்டின், ப்ராக்டிக்கல், தேரி இந்த மாதிரி விஷயங்களை கான்செப்டாக அதிகமாக எடுத்து வச்சு நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமானது. இது வந்து மீதி சொன்ன எல்லா விஷயங்களுமே எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது பொருந்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதன்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே போதும். நீங்கள் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிங்க, ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸை பண்ணுங்கள், நியூமரிக்கல் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.